நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இருங்கோவேள் என்னும் சொல்லை பற்றி இன்று நாம் அறியலாம். இருங்கோவேள் என்பவர்கள் பாண்டிய கிளை மரபினர்களிலே ஒருவர். இந்த இருங்கோவேள் பாண்டியர்களின் தனித்திறப்பு என்ன என்றால், இவர்கள் கோட்டை வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கோட்டை கட்டுவதிலே மிகச்சிறந்தவர்கள், நாடாள்வதிலே மிகச்சிறந்தவர்கள், நல்லொழுக்கங்களிலே மிகச்சிறந்தவர்கள். எங்கேனும் ஒரு நல்ல அரசன் ஒரு பகுதிக்கு வேண்டுமென்றால் இருங்கோவேள் மரபிலே பயிற்சி பெற்று வந்த ஒரு இளைஞனைத்தான் இளவரசனாக இங்கே அனுப்புவார்கள். அப்படி இந்தியா முழுதும், வட இந்தியா முழுதும் பாண்டிய மன்னர்கள் இருங்கோவேள் மரபை சார்ந்த இளவரசர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதை நன்குடி வரலாறு என்னும் நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இருங்கோவேள் மரபினர்கள் வடநாடு முழுதும் ஆண்டார்கள். அந்த இருங்கோவேள் மரபுத்தான் பின்னால் இக்ஷுவாகு மரபு என்று பெயர் மாறிவிட்டது வடமொழியிலே. பாரத ராமாயணம் என்ன சொல்கிறது? பாரத ராமாயணத்தின் முன்னோர்களெல்லாம் இக்ஷுவாகுகள். பௌத்த சமணர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் முன்னோர்களெல்லாம் இக்ஷுவாகுகள். மராட்டியர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் முன்னோர்களெல்லாம் இக்ஷுவாகு மரபிலே வந்தவர்கள். ஆந்திரர்கள் கூட தங்கள் முன்னோர்கள் எல்லாம் இக்ஷுவாகு மரபில் வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த இக்ஷுவாகு மரபு என்பது இருங்கோவேள் மரபு தான். இருங்கோவேள் மரபுக்கு அதற்கு முந்தைய தொன்மரபு ஒன்று இருந்தது, அதுதான் எவ்வி மரபு. எவ்வி தொல்குடி என்று கபிலர் அதை பாடியிருக்கிறார். எவ்வி என்ற சொல் ஏறத்தாழ 20 இடங்களிலே சிந்துவெளி முத்திரைகளில் நமக்கு காணப்படுகிறது. இந்த இருங்கோவேள் மரபுக்கு ஏன் அத்துணை பெருமை என்றால், அவர்கள் இளவரசனாக வருவதற்கு பயிற்சி கொடுத்தார்கள். ஒரு ஓட்டுநராக வேண்டால் அவனுக்கு பயிற்சி இருக்கிறது, ஆசிரியராக வேண்டுமென்றால் பயிற்சி இருக்கிறது, மன்னனாவதற்கு பயிற்சி கொடுத்த ஒரே இனம் தமிழினம். பாண்டியர்கள் பாண்டிய இளவரசர்களை அப்படி வளர்த்தார்கள். என்னென்ன உயர் பண்புகள் திறமைகள் எல்லாம் வேண்டுமோ இளமையிலிருந்து அவனை பயிற்றினார்கள். ஒரு அரசிளங்குமரன் நாடாள்வதற்கு என்னென்ன திறமைகள் குணங்களை பெற்றிருக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவன் பெற்றிருக்க வேண்டும் பயிற்சி கொடுத்தார்கள். இப்படி இளவரசனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை நாடாளும் நன்மன்னனாக ஆக்கிய ஒரே ஒரு இனம் இருந்தது உலகில் என்றால் அது தமிழினம்தான். இந்த அரசர்களுக்கு ஆற்றல் போர்த்திறன் என்று இருந்தால் போதாது, நல்ல உயர் குணங்கள் இருக்க வேண்டும். பேரரசர்களெல்லாம் சரிந்து போய்விட்டது என்றால் மன்னர்கள் கொடுங்கோளராக போயிடுவார்கள். மன்னரிடம் உயர்ந்த பண்புகள் இருந்திருக்காது. மக்கள் அவர்களை விரும்பியிருக்க மாட்டார்கள், மக்களை எதிர்த்திருப்பார்கள். எனவே மக்களால் விரும்பப்படுகின்ற உயரங்களுடைய மன்னனை இவர்கள் உருவாக்கினார்கள். அந்த உயிராக்கிய 10 பண்புகள் உடையதான் நன்குடி, அதாவது தொல்குடி. அந்த 10 உயர்வுடன் உள்ளவன் தான் இருங்கோவேள் மரபிலே இருக்க தகுதியுடையவன். அந்த 10 பண்புகள் ஒன்று குறைந்தால் கூட அவன் இளவரசனாகும் தகுதியும் இழந்து விடுவான், அரசனாகும் தகுதியும் இழந்து விடுவான். அதைத்தான் மற்றவர்கள் ஆச்சாரம் என்கிறார்கள். தமிழர்கள் அவற்றை பண்டாடு பழநடை என்றார்கள். சனாதன தர்மம் என்று இவர்கள் சொல்வதை பழந்தமிழர்கள் பண்டாடு பழநடை என்றால் பழங்காலத்திலே இருந்த உயர் பண்புகள். அப்படி ஒரு பாண்டிய நாட்டு இளவரசன் 10 உயர் பண்புகளை கொண்டவனாக இருக்க வேண்டும். என்னென்ன அது? ஆணை வழி நிற்றல், அரசனுக்கு ஆணைக்கு கீழ்ப்பட்டு நிற்றல், அழிந்தோர் காத்தல், யாராவது துன்பப்பட்டார்கள் பேரிடுகிறார்கள் என்றால் அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும், கசிவகத்துண்மை, எப்பொழுதும் இரக்க குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அடக்க குணம் உடையவனாக இருக்கக்கூடாது, கைக்கடன் ஆற்றல், தனக்கு என்று ஒரு கைவந்த திறமையை அவன் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது அவனிடம் ஒரு சிற்பம் படிக்கும் திறன் இருக்கிறது, ஓவியம் படிக்கும் திறன் இருக்கிறது, பாட்டு பாடும் திறன் இருக்கிறது, அதாவது மற்போர் திறன் இருக்கிறது. அவனுக்கே உள்ள ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தி இதில் நான் தான் கெட்டிக்காரன் என்று வர வேண்டும். ஒக்கல் போற்றல், உறவினர்களையெல்லாம் அவன் காப்பாற்ற வேண்டும். உறவினர்களை காப்பாற்றினால்தான் அந்த இனம் நன்றாக இருக்கும். ஒருவன் சொன்னான், நான் நன்றாக இருக்கிறேன், என் தம்பியும் நன்றாக இருக்க வேண்டும், நான் செல்வனாகவும் என் தம்பி ஏழையாகவும் இருக்க நான் விடமாட்டேன் என்றான். அதுதான் ஒக்கல் போற்றுதல், உறவினர்களை போற்றுதல். இளைதரல் என்பது இவன் இளவரசனாக இருந்தால்
ஒழுங்காக வரி கட்ட வேண்டும். அந்த குடிமக்கள் யாராக இருந்தாலும் ஒழுங்காக வரி கட்ட வேண்டும். ஒற்றுமை கோடல், தமிழினம் ஒற்றுமை உடையதாக்கும், தமிழர்கள் தமிழர்களோடையே மோதிக்கொள்ளக்கூடாது. தமிழன் தமிழனையே அழித்தான், தமிழன் தமிழனோடு போரிட்டான் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒற்றுமை உடையவனாக அந்த இளவரசனை வளர்க்க வேண்டும். அப்புறம் விருந்தோம்புதல், ஓவா முயற்சி. இந்த முயற்சி போதாது, இன்னும் முயற்சி செய்து கொண்டே இரு. கடல் வழி சென்று பல புதிய பொருள்களை கொண்டு வந்தான். போதும் என்று நிற்காதே, மீண்டும் கடல் வழி போ. பல்வேறு தீவுகளிலே பல்வேறு நாடுகளிலே என்னென்ன விளைபொருள் நல்லது இருக்கிறதோ கொண்டு வா. இடையறாத முயற்சியுடையவனாக இரு. இது இதுவரையும் பெற்ற வெற்றி போதும் என்று நினைக்காதே. அதுபோல் நல்லொழுக்கம் உடையவனாக இருந்தான் பத்தாவது. ஒழுக்கத்தில் அவனை யாரும் குறை சொல்லவே கூடாது. பத்தரை மாற்று தங்கமாக இருக்க வேண்டும். இந்த பத்து நற்குணங்களும் உடையவனாகி இளவரசனை வளர்ப்பார்கள். அதுதான் தமிழ் இளவரசனை வளர்ப்பதற்குரிய பத்து கட்டளைகள். அத்தகைய பண்புகளை உடையவர்களாக இருந்தால்தான் இருங்கோவில் பாண்டியர்கள் வரலாற்றில் சிறப்பு மிக்கவர்களாகவும் இந்தியா முழுவதையும் ஆட்சி புரிந்தவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி புரிந்தார்களா என்பதை கபிலரே சொல்லியிருக்கிறார். 49 வழிமுறை வந்த வேலையில் வேலை விரற்போர் அண்ணல். அந்த இப்பொழுதுள்ள குஜராத்திலே துறை மாநகர் இருந்தது. அந்த துறை மாநகர்ந்து செம்பு குணஞ்சேற்றிய சேனிடும் குடிசை செம்பை உருக்கி வார்த்து கற்கோட்டைகளை கட்டியிருந்தார்கள். இவர் கோட்டை கட்டும் மேலாளர்கள், எங்கு போனாலும் கோட்டை கட்டுவார்கள். கோட்டை கட்டும் நாகரிகம் இவர் காலத்திலே செழித்திருந்தது. செம்பு குணஞ்சேற்றிய அந்த சேனிடும் குடிசை கூட அந்த துறை மாநகர் கடல் கொண்டது. கடல் ஓடுவதற்கு முன்பே அதை 1150 ஆண்டுகள் 49 தலைமுறையாக இருங்கோவேல் மரபினர் ஆண்டார்கள் என்று கபிலர் பாடியிருக்கிறார். வடநாட்டிலுள்ள பல மரபுகளும் இருங்கோவேல் அல்லது பாண்டிய மரபை சார்ந்தவர் இருந்தார் என்பதற்கு ரிக்வேத காலத்திலிருந்தே நமக்கு சான்றுகள் இருக்கின்றன. எனவே இருங்கோவேல் மரபு பாண்டியர் மரபு என்பது தமிழருடைய இளவரசர்களுக்கு நாடாளும் திறமையை கற்பித்து அவனை அரசனாக்குவதற்குரிய பயிற்சி களத்தை அமர்த்து கொடுத்தார்கள். பத்து உயர் பண்புகளை குடிப்பண்புகளை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த பத்து உயர் குடிப்பண்பில் ஒன்று குறைந்தால் கூட அவன் இளவரசனாகும் தகுதியை இழந்து விடுவான். இத்தகைய உயர்ந்த ஒரு அரசனை உருவாக்குகின்ற முறையை தமிழர்கள் அக்காலத்தில் கடைபிடித்து வந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை தருகிறது.